வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் டிசம்பர் மாதம் 14 தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜன்ற சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 14. 1 + 4 கூட்டினால் வருகின்ற எண் 5, புதன் பகவானுக்குரிய எண்ணாகும். 14, 12, 2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 3, குரு பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்தின் அடிப்படையிலே புதனும் குருவும் சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான அமைப்பாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து ராசி அன்பர்களும் சரியாக திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் பெற்ற ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே அதிர்ஷ்டம் தரும் எண்ணாகப்பட்டது 3 மற்றும் 6. இன்றைய நாளை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது வெள்ளை நிறம் மற்றும் மஞ்சள். இவை இன்றைய நாள் எண்கணிதத்தின் அடிப்படையிலான பலன்கள். டிசம்பர் மாதம் 14 தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திர பகவான் விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரத்தில் இரவு 11:27 வரை சஞ்சாரம் செய்து, அதன் பிறகு தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இன்றைய நாள் சூரிய கிரகணம். இந்தியாவை பொறுத்தவரை சூரிய கிரகணம் தெரியாது என்றாலும் சூரிய கிரகண நேரமாகப்பட்டது. இந்திய நேரப்படி இரவு 7:03 ஆரம்பித்து நள்ளிரவு 12:23 அளவில் முடிகின்றது. இவற்றிலே உச்சகட்ட சூரிய கிரகணமாகப்பட்டது சரியாக 9:43 அப்பொழுது ஏற்படுகின்றது. பொதுவாக சூரிய கிரகணம் என்பது எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய அமைப்பும், கிரகண நேரத்திலே எத்தகைய புதிய முயற்சிகள் இல்லாமல் பார்த்து கொள்வதும், பொதுவாக அந்த நேரத்திலே தியான வழிபாடு செய்து எத்தகைய முக்கியமான மந்திரை நீங்கள் கூறி வந்தாலும் அத்தகைய மந்திரமாகப்பட்டது சித்தி பெற்று மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். அவை அனுபவ உண்மை, சித்தர்கள் கூறியிருக்கின்ற வாக்கு. ஆகையால் இன்றைய நாள் சூரிய கிரகணம் இருப்பது மட்டுமல்லாமல் விருச்சிக ராசியிலே 5 கிரகங்கள் இருந்து கிரகணம் ஏற்படுகின்றது. விருச்சிக ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 4 கிரகங்கள் கேதுவோடு சேர்க்கை பெறுவதும், ராகுவால் பார்க்கப்படுகின்ற இத்தகைய கிரகண நிலையாகப்பட்டது காலபுருஷ தத்துவத்தின் மேஷ ராசிக்கு 8 இத்தகைய கிரகண நிலை ஏற்படுகின்றது. மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி, 8 விருச்சிக ராசி. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை விருச்சிக ராசியில் கிரகணம் ஏற்படுவதும், அவ்வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மீனத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 12 மீனத்தில் அமர்ந்து சனியோடிய பார்வையும் பெறுகிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து ராசி அன்பர்களும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இறை வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அமைத்து கொள்ள வேண்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திதியாகப்பட்டது அமாவாசை. அமாவாசை இரவு 9:47 வரை இருக்கின்றது. அதன் பிறகு பிரதமை பிறக்கின்றது. பொதுவாக சூரியன் கேதுவோடியும் ராகுவோடியும் சேர்க்கை பெறுகின்ற பொழுது வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை அப்பொழுது ஏற்படுவதே கிரகண நிலையாகும். சூரியன் இத்தகைய கார்த்திகை மாதத்தில் கேதுவோடு சேர்க்கை பெற்று ராகுவோடைய பார்வையும் பெறுகிறார். அப்பொழுது சந்திரன் விருச்சிக ராசி வருகின்ற இன்றைய நாள் அமாவாசையாக அமைந்து
அத்தகைய கிரகண நிலை ஏற்படுவது, அதுவும் கால புருஷ தத்துவத்தின் எட்டாம் வீடாகப்பட்ட அமைப்பில் இருப்பது, எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். சர்வ அம்மாவாசை முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்க வேண்டிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை காலையிலே உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அமாவாசைக்கு திரிசூனிய ராசிகள் கிடையாது. இன்றைய ராகுகாலமாகப்பட்டது காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரமாகப்பட்டது பிற்பகல் 1:30 3 வரை. இன்றைய நாளிலே எவ்வித தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது காலை 11:41 முதல் பகல் 12:25 வரை இருக்கின்றது. அத்தகைய நேரத்திலே உங்களுக்கு யமகண்டம் வந்தாலும் அபிஜித் முகூர்த்தம் அந்த 12 பிறகு 25 இருக்கின்றது, 12:25 வரை. அந்த நேரத்தில் எத்தகைய புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது நன்மைகள் கிடைக்கும். அபிஜித் முகூர்த்தம் ஒருபுறம் இருந்தாலும் இன்றைய நாள் கிரகண நாள் என்பதனால் சற்று திட்டமிட்டு பொறுமையாக நிதானமாக செயல்படுவது நல்லது. இன்றைய நாளிலே சுப ஓடைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 6 முதல் 7 வரையும், பிறகு பகல் 12 முதல் 2 வரையும், பிறகு 3 முதல் 4 வரையும், பிறகு மாலை 6 முதல் 9 வரையும் இருக்கின்றது. இவையெல்லாம் சுப ஓரைகளாகப்பட்டது. இன்றைய நாளை பொறுத்தவரை கிரகணம் மாலை அதாவது இரவு 7:30 ஆரம்பித்து விடுகின்றது. சுப ஓரைகள் அன்றாடம் வரக்கூடியவதை. இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பதை நல்லது. மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது, கிரகண நேரத்திலே உங்கள் மனதில் இஷ்ட தெய்வத்தை நினைத்து அவரை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்றாலே அவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய நாள் நீங்கள் கூறுகின்ற மந்திரங்கள் அத்தகைய சக்தி பெறும் கிரகண நேரத்திலே கூறுகின்ற பொழுது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்று கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரமாகப்பட்டது ஓம் தம் கேட்டை நட்சத்திராய நமக. ஓம் தம் கேட்டை நட்சத்திராய நமக. நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். நீங்கள் மற்ற 26 நட்சத்திரங்களில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் மட்டும் கூறுவது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தின் அதி தேவதையான இந்திர பகவானை வணங்குவதற்குரிய மந்திரமாகப்பட்டது. சொல்வதற்கு மிகவும் அற்புதமான மந்திரம். அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் கூறுவதன் மூலம் இந்திரன் அருள் பரிபூர்ணமாக பெறுவோம். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓ க்ளீம் ஸ்ட்ரீம் ரீம் இந்திராய நமக. ஓம் க்ளீம் ஸ்ட்ரீம் ரீம் இந்திராய நமக என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய பித்ருக்களை மனதார ஓம் அம் பித்ருக்களை போற்றி போற்றி, அவர்கள் பெயரை கூறுவது நல்லது. ஓம் அம் பித்ருக்களை போற்றி போற்றி என்று இன்றைய நாள் அமாவாசை நேரமாகப்பட்டது. 9:47 வரை இருக்கின்றது. அவற்றிலே கிரகண உச்ச நேரம், நான் இருப்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே, உங்கள் நாட்டிலே உங்களுக்குரிய கிரகண நேரங்கள் என்பதை நீங்கள் எளிதாக கூகுளிலே அறிந்து கொள்ள முடியும். அந்த கிரகண நேரத்திலே நீங்கள் உங்கள் பித்ருக்களையும் உங்கள் மனதிற்குரிய இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தையும் கூறுவது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். இனி நாம் இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது பரத்வாஜ மகரிஷி. ஓம் ஸ்ரீம் பரத்வாஜ மகரிஷியை போற்றி போற்றி குருவர்களை திருவர்களாக பெறுவோம். இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் பச்சரிசி, சந்திர பகவானுக்குரிய தானியம், அவற்றை சிறிது பாத்திரத்தை சிறிதளவு பச்சரிசியை ஒரு பாத்திரத்திலே போட்டு நீரை ஊற்றி ஒரு 20 ஊற வைத்த பிறகு நீங்கள் குளித்து விட்ட பிறகு அந்த நீரினால் உங்கள் முகத்தை அழுந்தி சாதாரண நீரில் நீங்கள் உங்கள் முகத்தை கழுவி கொள்ளலாம். அவ்வாறு செய்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரே ராசியிலே 5 கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பு. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசியாகப்பட்டது. மேஷ ராசிக்கு 11:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதன் பிறகு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள். இனி அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இன்றைய தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்று காணலாம்.
முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்று கிழமை திங்கள் என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். யோகாதிபதியான சந்திர பகவான் எட்டில் அமர்கிறார். அவர் அந்த இடத்தில் நீச்சம் பெறுவார். இன்றைய நாளை பொறுத்தவரை சூரிய கிரகணம். நமக்கு கண்களால் பார்க்க முடியாது இந்தியாவை பொறுத்தவரை என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சற்று எவற்றிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஒரு கேந்திராதிபதியான சந்திரனும் கோணாதிபதியான சூரியனும் எட்டிலே அமர்கின்ற நிலையிலே கிரகண நிலை வருகின்றது. பொதுவாக எட்டாம் இடம் ஆயுள், கௌரவம், பணபலஸ்தானம் எந்த ஒரு செயலிலும் இன்றைய நாளை பொறுத்தவரை நிதான போக்கு கடைபிடிப்பதே சால சிறந்தது. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் எத்தகைய பெரிய முயற்சிகளும் இன்று தவிர்ப்பதே நல்லது. நாளைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை அமாவாசையாக இருக்கின்றது. முன்னோர்கள் மூதாதையர்களை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இந்திரனுக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை இன்றைய நாள் கூறுவதன் மூலம் சந்திராஷ்டமத்தினால் எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லாத வண்ணம் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக கிரகண நிலையில் வருகின்ற நாளிலே எந்த ஒரு செயலிலும் பெரிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாள் பணலா தனலாபம் பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது சிறப்பாகவே இருக்கும். பத்தாம் இடத்திலே சனி குரு அற்புதமாக இருக்கின்றார்கள். சந்திராசமாக இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் தனலாபம் இருக்கும் என்றாலும் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களை பொறுத்தவரை இன்று இரவு தான் சந்திராசமம் ஆரம்பிக்கின்றது. இருந்தாலும் பகல் பொழுதிலே சந்திரன் எட்டிலே உங்களுக்கு இரவு தான் சூரிய கிரகணம் ஆரம்பிக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு பகல் பொழுது சந்திராசமமாக இருக்கின்றது. எனவே உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக வாதாடுவது, சற்று வர்க்கமாக பேசுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இன்று சற்று மனதிலே கோபங்கள் எழும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து கொள்ளாமல் சற்று வார்த்தைகளை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். கவனம் கொள்க. நிதான போக்கு கடைபிடிப்பதே இன்றைய நாளை பொறுத்தவரை நல்லது. குடும்பத்தில் நல்லவையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். கணவன் மணி உறவில் எல்லாம் அன்பு பாசம் இருக்கும். இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்வது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐ க்ளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை கூறுவது இன்றைய நாள் சிறப்பை தரும், நன்மைகளும் கிடைக்கும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை நடைபெறுகின்றது. புதிய செயல்களை சற்று கவனத்தோடு ஈடுபடுங்கள், நன்மைகள் இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வேண்டும். நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மைத்திரியத்தாரையும் நடைபெறுகின்றது என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமே கேட்டை. ஆனாலும் நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் கேட்டை 1ஆம் பாதம் தான் உங்களுக்கு பாதிப்பு தரும். அதே போன்று தான் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவையெல்லாம் கண்ணு கெட்டு பார்ப்பதிலே குழப்பங்கள் இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பரணியிலே பிறந்தவர்கள் எவற்றிலும் பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் கிருத்தியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. அவர் கேந்திரத்தில் இருக்கிறார். இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் நன்மைகள் இருக்கும். பொறுமையோடு செயல்படுங்கள். பகல் பொழுதுக்கு பிறகு, அதாவது பிற்பகலுக்கு பிறகு நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம் தேவை. மனதார நீங்கள் அனுமனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மை கிடைக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்துக்குரிய முயற்சி தைரிய வெற்றிஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 7இல் இருப்பது யோகமே. மேலும் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் சிறப்பே என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை கிரகணம். எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்து செயல்படுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே 5 கிரகங்கள், கேதுவை சேர்த்து 5 கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பு எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது.
ராசியை ஐந்து கிரகங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் குருவும் பார்க்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்ற அமைப்பிலே அந்த வீட்டுக்கு அதிபதி, அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கேதுவோடு மிக நெருக்கத்தில் இருக்கிறார். வார்த்தையிலே மிகவும் பொறுமை தேவை. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக இரண்டாம் இடம் தனஸ்தானம். பண விஷயத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கலே மிகவும் அக்கறையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இவை முற்றிலும் பொருந்தும். நிதானம் தேவை இன்றைய நாள். மற்றவர்களை நம்பாதீர்கள். பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களே ஈடுபாடு காட்டுங்கள். மற்றபடி இன்றைய நாள் கவனம் மற்றும் பொறுமை தேவை. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தைகளை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இன்றைய நாள் மட்டுமல்ல, நாளைய தினமும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று இரவு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. வருகின்ற ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாக பெறுகின்றது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது புதன் கேதுவை தாண்டி வந்த பிறகு எந்த ஒரு செயலிலும் நன்மைகள் இருக்கும். ஒரு இரண்டு மூன்று நாட்களில் தள்ளி வந்து விடுவார். தினப்பலனே நான் கேதுவை வந்து புதனை தாண்டி புதன் கேதுவை தாண்டுவதை எப்பொழுது என்று நான் கூறுகின்றேன். மற்றபடி இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும். எந்த ஒரு செயலிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக முழு ஈடுபாட்டை காட்டுங்கள். அவ்வாறு இருந்தால் இன்றைய நாள் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயால் நற்பலன்களே ஏற்படும். ராசியை குரு பார்க்கிறார், ஒன்பதிலே குரு இருக்கிறார். ஆகையால் இன்று உத்தியோகத்தில் உற்சாகத்தை காட்டுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களை அன்பு காட்டுங்கள், கோபத்தை காட்டாதீர்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்கள் தேடுவது தவிர்ப்பது நல்லது. அமாவாசை மற்ற விஷயங்களுக்கு நல்ல நாள். இந்த மாதிரி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் முயற்சி எடுப்பது சற்று அவற்றையெல்லாம் கவனத்தை வைக்க வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் பொறுமையோடு பழகுவது நன்மையை தரும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது போன்றவை செய்வது ராசிக்கு பலத்தை தரும். நீங்கள் கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அவை சனி அதிபதி. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம், சரியாக திட்டமிட்டு ஒரு முயற்சி எடுங்கள். இல்லை என்றால் அலைச்சலையும் கால தாமதத்தையும் சந்திக்க நேரிடும். பொறுமையும் திட்டமும் தேவை இன்றைய நாள். ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நடைபெறுகின்றது. இருப்பினும் கிரகண நாள் என்றும் விஷயத்திலும் சற்று பொறுமையோடு திட்டமிட்டு செயல்பட்டு என்றால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நீங்கள் மிருகசீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது. கேது எப்பொழுதும் மனதிலே ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரனோடு நெருக்கத்தில் இருக்கின்ற அமைப்பு இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் எழும். பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானம், முடிந்தவரை சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சூரிய கிரகணம் என்றாலும் உங்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைவு அற்புதமான நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன், சந்திரன், கேது மற்றும் புதன் வெற்றியில் தரக்கூடிய அமைப்பு. சுக்கரனாகப்பட்டவரும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் சற்று உடல்நலத்தில் மட்டும் கவனம் கொள்ள வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வேகமான எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீர்கள். கிரகண நாள் என்பதனால் நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. அவ்வாறு இருந்தீர்கள் என்றால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். அட்டமத்தில் சனி குரு இருக்கிறார்கள். அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வர வேண்டியது உங்களுடைய கடமை. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம், வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் கிரகண நிலையில் சந்திரன், சூரியன் போன்றவர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கிறார்கள்.
மறைமுக எதிரிகள் சற்று இன்றைய நாள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களிலே விதனாவாதம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. நண்பர்களாக நினைப்பீர்கள், அவர்களே இன்றைய நாள் பகமை காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அமாவாசை முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சற்று நிதானம் தேவை, வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள், பகமைத்தான் ஏற்படும். மற்றபடி இன்றைய நாள் உற்சாகம் இருக்கின்றது, சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம், சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். அன்புக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள் சற்று பண்பாக பழகுவது நல்லது. மற்றபடி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகம் இல்லை, கவனம்தான் தேவை. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கேன், அவற்றையும் கூறுங்கள். நீங்கள் காட்டு ராசியிலே பிறந்தவர்கள் சற்று காதுகள் கேட்கும்படி அந்த மந்திரத்தை கூறுங்கள். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை வார்த்தையிலே கவனம் வேண்டும் நண்பர்களே. மற்றபடி நீங்கள் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நடைபெறுகின்றது. வார்த்தைகளிலே மிகவும் பொறுமை வேண்டும். அதன் அதிபதி கேது குழப்பத்தை ஏற்படுத்துவார் மனதிலே. வார்த்தைகளை விட்டுவிடலாம் என்று வார்த்தையில் கவனம் வேண்டும். இன்றைய நாள் கணபதி வழிபாடு சிறப்பை தரும். திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் ஈடுபடலாம். அவற்றில் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. புனர்பூசத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு 12 விரயத்தில் இருக்கிறார். குரு பார்வை இருக்கிறது என்றால் கொஞ்சம் கவனம் வேண்டும். எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்கள். வாகனம் ஓட்டுகின்ற போது அதிவேகம் வேண்டாம். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் வாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் இன்றைய நாளை பொறுத்தவரை பலமிழந்திருக்கின்றார். இன்றைய நாள் கிரகண நிலை. ராசியாதிபதி 5 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலும் சூரியன் புதன் சுக்கிரனும் அங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். கேது ஏற்கனவே அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை எத்தகைய முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுதும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பெரிய முயற்சிகள் எடுப்பது தவிர்ப்பது நல்லது. நாளைய தினம் நன்மைகள் இருக்கின்றது. இன்றைய நாள் கிழமை திங்களாக இருந்தாலும் சந்திரன் இன்று அமாவாசை ஒளிந்திருக்கின்றார். ஆகையால் உங்களை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று பொறுமை தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகளெல்லாம் ராகு இருக்கிறார். குருவும் லாபத்தை பார்க்கிறார். லாபம் என்பது வேறு, புதிய முயற்சிகள் என்பது வேறு. இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. லாபம் அன்றாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. புதிய முயற்சிகள் இன்று எடுப்பதா, நாள் பார்த்து செயல் செய்ய என்பதிலே இன்றைய நாள் அவற்றிலே கவனம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி இரண்டாவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அவ்வாறு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. சந்திரன் கேது சேர்க்கை என்றாலே சந்திரன் மனோக்காரர்கள், கேதுவோ ஞானக்காரர்கள். சில விஷயங்களிலே அவர் தேவையில்லாத விஷயங்களுக்கு பேச வைத்து விடுவார் கேது பகவான். அத்தகைய நிலை கொண்டவரே அவர். ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் பொறுமையும் நிதானமும் தேவை. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்வது தவறே அல்ல. கணவன் மனைவியர்கள் எல்லாம் பாசம் இருக்கிறது. 7 குரு மிக சிறப்பாக இருக்கிறார். கண்ட சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் குருவும் இருக்கிறார். 7 அனுமன் வழிபாடு நன்மையை தரும். மற்றபடி இன்றைய நாள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் கிரகணம் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் கொஞ்சம் அன்போடு பேசுங்கள், தவறில்லை, மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐ க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீ ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது ராசிக்கு பலத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனத்தோடு செயல்படுங்கள். கவனத்தாரை அதிபதி ராகு லாபத்தில் இருக்கிறார் என்றாலும் புதிய முயற்சியிலே கவனம் தேவை. வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய காரியங்கள், பண விஷயத்தில் புதிய செயல்கள் ஈடுபடலாம். நன்மைகள் இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு.
ஆயிலியத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை, அந்த ஜென்மத்தாரையின் அதிபதி சூரியன், அவர்தான் இன்று கிரகணத்தில் இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மையான நாளாக இருக்கும். இது நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை சூரிய கிரகணம், ராசியாதிபதியான சூரியன் கிரகண நிலையில் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. ராசிக்கு கேந்திரத்திலே 5 கிரகங்கள் இருக்கிறார்கள். அவை சிறப்பான விஷயமே என்றாலும் பொதுவாக சுபகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது, கோணத்தில் இருந்தால்தான் யோகம். ஆனால் புதன் நான்கிலே இருப்பது கோச்சார ரீதியாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மனோகாரகன் சந்திர பகவான் நான்காம் இடத்தில் அமர்வது அர்த்தாஷ்டம சந்திரன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். மனதில் சற்று குழப்பங்கள் எழும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகை முதலீடு செய்வது, புதிய முயற்சிகள் எடுப்பது, பத்திரப்பதிவு செய்வது போன்றவற்றை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். ஆகையால் இன்றைய நாள் நிதான போக்கை கடைபிடியுங்கள். தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் அவையெல்லாம் திருப்தியாக இருக்கும், மனம்தான் சற்று அலத்துத்தல் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து வாதாடுவது போன்றவற்றை இன்றைய நாள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். பொதுவாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் துணிச்சலை கொண்டவர்கள். இன்றைய நாள் மனம் எப்பொழுதும் சற்று நிதானத்தோடு இருப்பதும் எச்சரிக்கை உணர்வு முன் யோசனையுடன் பேசுவதே சால சிறந்தது. இன்றைய நாள் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிகளெல்லாம் அன்பு காட்டுவீர்கள், அவற்றிலெல்லாம் இன்றைய நாள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் கவனம் வேண்டும். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 8 இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். வருகின்ற டிசம்பர் மாதம் 24 தேதி வரை அவர் 8 இடத்தில் இருக்கின்றார். சனி பார்வையை வெறுப்பெறுகின்றார். இன்றைய நாள் செவ்வாயுடைய வீட்டில் தான் கிரகண நிலை ஏற்படுகின்றது. பொறுமையோடு இருந்தால் பெருமைகள் இருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கனிவோடு பேசுவது நல்லது. நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஹரீம் ஸ்ரீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது நிச்சயம் ராசிக்கு உங்களுக்கும் பலத்தை தரும். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரே தாரை நடைபெறுகிறது. புதிய முயற்சிகள் எடுக்கலாம். இருந்தாலும் அந்த தாரைக்கு அதிபதி அதிமைத்திரே தாரைக்கு அதிபதி செவ்வாய் 8 அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் புதிய முயற்சிகள் எடுப்பதில் தவறில்லை. கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றிகள் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்ரேய தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சுக்கிரன். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8 நட்சத்திரம் நடைபெறுகின்ற நாள் இன்றைய நாள். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாக பொறுமையாக செயல்படுங்கள். அதே சமயத்தில் நன்மைகளும் இருக்கிறது. இன்றைய நாள் நிதானம் தேவை. மைத்ரேய தாரை அதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் இருப்பது யோகமே. புதிய முயற்சியில் எடுக்கலாம். வெற்றிகள் இருக்கிறது என்றாலும் பொறுமை தேவை. இன்று அம்மாவாசை, முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று நிதானம் பொறுமை எந்த ஒரு செயலிலும் வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள். காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையோடு செயல்படுங்கள். வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்மொழி பார்க்கல் நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் கிரகண நிலை என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை 3 அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் கேது 5 கிரகங்கள் 3 இடத்திலே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், அவற்றிலே வெற்றிகளும் பெறுவீர்கள். இருப்பினும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம். நிதானமாக செயல்பட்டாலே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. குரு ராசியை பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். ஆகையால் தான் அவசரம் வேண்டாம்.
மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய முதலீடுகள் செய்வது இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். அமாவாசை தான் இருந்தாலும் இன்று கிரகண நிலை வருகின்றது அந்த அமாவாசை. ஆகையால் பெரிய முதலீடுகள் வேண்டாம், புதிய முயற்சிகளும் தவிர்ப்பதே நல்லது. மற்றபடி தன லாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு இன்றைய நாள் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள், புதிய செயல்கள் ஈடுபடுவீர்கள், அவற்றில் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு மிக சிறந்த நன்மையான நாள் உத்தியோகத்தில். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியர்களே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை, அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்று சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மூன்றாம் இடமாகப்பட்ட விருச்சிக ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐ க்ளீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள், புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி அவர் கோணத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், காலதாமதங்கள் ஏற்படலாம், ஆனால் வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அஸ்தத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். புதிய விஷயங்கள், சாதகமான நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நீங்கள் சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது. மனதில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும், இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று ஒரு சந்தேகம் வரும். கவலையே இல்லை, இன்றைய நாள் நன்மையிலும் வெற்றிகளும் இருக்கின்றது. கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ள யோகமான நாளாக உங்களுக்கு அமையும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடமாகப்பட்ட தனம் குடும்பம் பாகிஸ்தானத்திலே இன்றைய நாள் கிரகண நிலை ஏற்படுகின்றது. பாகிஸ்தானத்திலே சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், கேது ஐந்து கிரகங்கள் இருக்கின்றார்கள். கிரக யுத்தம் தான் ஏற்படுகின்றது இரண்டாம் இடத்திலே. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் நிதான போக்கு கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக வார்த்தைகள், இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் மௌனம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆயுதம் என்று நினைத்து கொள்ளுங்கள். இன்று அமாவாசையாக இருந்தாலும் சூரிய கிரகணம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகள், பண விஷயத்தில் பெரிய தொகை ஈடுபடுத்துவது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நாளைய தினம் பார்த்து கொள்ளலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் மனதிற்கேற்றவாறு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களுக்காக எவ்வித விஷயத்திலும் பரிந்து வாதாடுவது, நிராவாதம் செய்வது மற்றும் வாக்குவாதம் செய்வது போன்றவை ஏற்படும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மௌனமாக இருப்பது நன்மையை தரும். எந்த ஒரு விஷயத்தில் இன்று பொறுமை இருந்தால் பெருமை இருக்கின்றது. குடும்பத்தில் இன்று சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவியர்களே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. ஆறிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வெற்றியில் கொடுப்பார். நான்கிலே சனி குரு அர்த்தாசிரம சனி அனுமன் சாலிசாவையும் காகபூஜனரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் இந்த மந்திரத்தை மனதிற்குள் கூறுகளாமல் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பாகிஸ்தானத்தில் இருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தைகள் பொறுமை வேண்டும் நண்பர்களே. இன்றைய நாள் சற்று நிதான போக்கை கடைபிடிங்கள். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. நன்மைக்குரிய தாரை தான் இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் நிச்சயம் இன்றைய நாள் பெருமைக்குரிய செயல்களை செய்து வெற்றிகளையும் பெறுவீர்கள். நீங்கள் விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு எட்டிலே இருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் பொறுமை, கவனம் மற்றும் எச்சரிக்கை உணர்வு. வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக.
தற்பொழுது நாம் விருச்சகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்கள் ராசியில்தான் கிரகண நிலை ஏற்படுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முக்கிய முடிவுகள், முக்கிய முயற்சிகள், பெரிய தொகை ஈடுபடுத்துவது, பத்திரப்பதிவு செய்வது போன்றவற்றையெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. அமாவாசை தான் என்றாலும் அமாவாசை அன்று இன்றைய நாள் கிரகணமாகவும் வருகின்றது. ஆகையால் இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவே மனதுக்கேற்றவாறு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள், உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தேவையில்லாமல் மற்றவர்களிடம் இதனாவாதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பொதுவாக சற்று துணிச்சலை கொண்டவர்கள் நீங்கள், சற்றில் நன்றாகவே துணிச்சல் கொண்டவர்கள் நீங்கள், அதே சமயத்தில் சற்று பிடிவாதம் கொண்டவர்கள் நீங்கள், இவற்றுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. துணிச்சல் என்பது வேறு, பிடிவாதம் என்பது வேறு. இன்றைய நாள் உத்தியோகத்தில் பிடிவாதம் காட்டாரிகள் துணிச்சலாக செயல்படுங்கள். நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அவர்களிடம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். பகமை இல்லை, இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐ க்ளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவற்றை செய்வது ராசிக்கு பலத்தை தரும். உங்களுக்கும் நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு ஏழிலே இருக்கிறார். அன்புக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்களும் சற்று பொறுமையாக, பண்பாக பண்பாக பாசமாக பழகுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று கவனம் வாகனம் ஓட்டும் பொழுது அதிவேகம் வேண்டாம். அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். கவனம் வேண்டும், ஆனால் ஈடுபடலாம். வெற்றியிலும் இருக்கிறது இன்றைய நாள். நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். அதன் மந்திரத்தை மந்திர பகுதியிலே நான் கூறியிருக்கின்றேன். தினந்தோறும் கூறுங்கள், இன்றைய நாளும் கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ஜென்மத்தாரை அதிபதி சூரியன் அவர் கிரகண நிலையில் இருக்கின்றார். இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை, நிதானம், செயல்களில் வெற்றிகள் இருக்கிறது, இருந்தாலும் பொறுமை தேவை. அவ்வாறு இருந்தால் பெருமை இருக்கிறது. இவன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, விரயஸ்தானத்திலே 5 கிரகங்கள், 12 இடத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை கிரகண நிலை. இன்றைய நாள் எவ்வித விஷயத்திலும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. அட்டமாதிபதியான சந்திர பகவான் இன்று 12 இடத்தில் இருப்பதும், யோகாதிபதியான சூரியன் கிரகண நிலை வருவதும் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகை ஈடுபடுத்துவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம், பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை. மற்றவர்கள் நம்புவாமல் இருக்க வேண்டும் இன்றைய நாளை பொறுத்தவரை. 2 குரு, 6 ராகு என்று சிறப்பாக இருக்கிறது என்றாலும் பொறுமை தேவை. அவ்வாறு இருந்தால் தனலாபம் என்று மனதுக்கேற்றுவாறு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். உயரதிகாரியிடம் பழகுகின்ற பொழுது பொறுமையாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது. வார்த்தைகளிலே கவனம் வேண்டும். அதே சமயத்தில் சக ஊழியர்களும் அவ்வாறே. குடும்பத்தை பொறுத்தவரை அன்பு பாசம் இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. எச்சரிக்கைத்தான் தேவை நண்பர்களிடம். மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் அரி க்ளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுவது ராசிக்கு சிறப்பை தரும். திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரன்களை தேடிக்கொள்வது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை வார்த்தைகளிலே பக்குவம் மற்றும் அன்பு இவை இருந்தால் இன்றைய நாள் மகிழ்ச்சி நண்பர்களே. நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரை நடைபெறுகிறது. அதன் அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நன்மையான மேன்மையான நாள். நீங்கள் பூராடத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 26 நட்சத்திரமே கேட்டை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எத்தகைய செயலிலும் பொறுமை, நிதானம், கவனம். நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி.
பாகிஸ்தானத்தில் இருக்கிறார், வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று மௌனம் கடைபிடிப்பது சால சிறந்தது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்று சூரிய கிரகணம் இருந்தாலும் லாபத்தில் 5 கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்கும். இருப்பினும் கிரகண நிலை இருப்பதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் அதிகரிக்கவே செய்யும். எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இன்றைய நாள் நன்மையாக இருக்கிறது. இருப்பினும் பெரிய முதலீடுகள் செய்வது, புதிய முயற்சிகள் அவற்றில் பெரிய தொகை ஈடுபடுத்துவது போன்றவற்றை இன்றைய நாள் தவிர்ப்பது சால சிறந்தது. மற்றபடி பணப்புழக்கம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான வெற்றிகளை பெறக்கூடிய, மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும். சூரியன் பகை கொண்டவர் பலமிழந்திருக்கின்ற நிலையிலே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளே, உயர்வான சிந்தனைகளும் அவற்றுக்குரிய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்புபாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. இன்று அமாவாசை, முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீம் சவ். உங்கள் ராசிக்குரிய மந்திரம், உங்கள் ராசிக்குரிய மந்திரத்தை கூறுவது இன்றைய நாள் வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை வதத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி, அவர் ராசியாதிபதி என்றால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், காலதாமதங்கள் ஏற்படும், ஆனால் வெற்றி கொண்ட நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. சிறப்பான நாள், செயல்பாடுகள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். நன்மைகள் கொண்ட தினம் இன்றைய தினம். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது. மனதிலே சற்று குழப்பங்கள் ஏற்படும், நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் தேவையில்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை இருக்கிறது. கணபதி வழிபாடு அவ்வாறு சிறப்பை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தசம கேந்திரமான 10 இடத்திலே 5 கிரகங்கள் இருப்பது சிறப்பு என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை கிரகண நிலை சூரிய கிரகணம். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 10 ஜீவனஸ்தானத்தில் தான் கிரகண நிலை ஏற்படுகின்றது. 2 இடத்திலே செவ்வாய் கிரகண ஸ்தானமாகப்பட்ட விருச்சிக ராசிக்கு அதிபதி வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாள் வார்த்தைகளில் நிச்சயம் பொறுமை நிதானம் வேண்டும். மௌனம் ஒரு சிறந்த ஆயுதமாக நினைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் பேச்சு விஷயம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கின்றவர்கள், அதற்குரிய தொழிலில் இருக்கின்றவர்கள், வார்த்தையில் பொறுமை தேவை. இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் இருக்கும். சில விஷயங்களில் வார்த்தைகளில் கோபத்தை காட்டி விடுவீர்கள். அவற்றினால் மற்றவர் மனம் வருத்தப்படலாம். பொறுமையாக பேசுங்கள், பழகுங்கள். அவ்வாறு இருந்தாலும் இன்றைய நாள் பணப்புழக்கம் தனலாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் பரிந்து வாதாடுவது வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தைகளிலே நிதானம் பொறுமை. உத்தியோகத்தில் அவ்வாறு இருந்தீர்கள் என்றால் இன்றைய நாள் உயர்வான நாள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று பொறுமையோடு பேச வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் அரீம் ஐ அரீம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த சற்று காதுகள் கேட்கும்படி இந்த மந்திரத்தை கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது. இன்றைய நாள் சூரியன் சந்திரனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் இன்று கொஞ்சம் பொறுமை நிதானம், மனதிலே குழப்பங்களுக்கும் கணபதியை வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் இன்றைய நாள். நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகிறது.
எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் இன்றைய நாள் சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். பூரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் கவனத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு நான்கிலே சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். உடனத்தில் அக்கறை காட்ட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாதீர்கள். ராகு அத்தகைய மனதில் அவசரத்தை கொடுப்பால் திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றிகள் இருக்கும். துர்க்கை வழிபாடு சிறப்பை தரும். இன்று அமாவாசை முன்னோர்கள் வழிபாடும் யோகத்தை தரும். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அனுபவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் ஐந்து கிரகணம் சேர்க்கை பெற்று அவற்றிலே சூரிய கிரகணம் வருகின்ற நாள். இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. அமாவாசை சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி. நிலவில்லாத நாள் இன்றைய நாள். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். பெரிய அளவிலே தொகையை ஈடுபடுத்துவது இன்றைய நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகளிலே பொறுமை இருந்தால் பெருமைகள் இருக்கின்றது. இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் அதிகமாக வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுடைய வேலையை மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து வாதாடுவது வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சற்று ஞான போக்கை கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி இன்றைய நாள் உயரதிகாரியும் பழகுகின்ற பொழுது மிகவும் பொறுமையும் தேவை. சக ஊழியர்களிடம் கவனம் வேண்டும். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்கள் குருவலம் இருக்கிறது என்றாலும் இன்றைய நாள் கிரகண நிலை தவிர்ப்பது நல்லது. அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்வது இன்றைய நாள் நல்லது. மற்றபடி காதலர்களை பொறுத்தவரை கவனம் வேண்டும். வார்த்தைகளிலே நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரி க்ளீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பறவைகளுக்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவற்றை செய்வது ராசிக்கு பலத்தை தரும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு மூன்றிலே சிறப்பாக இருக்கிறார் என்றாலும் எந்த ஒரு செயலிலும் நிதானம் தேவை, அவசரம் வேண்டாம். கவனமாக செயல்படுங்கள். வாகனம் ஓட்டுகின்ற போது அதிவேகம் வேண்டாம். உத்தரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சம்பத்துத்தாரை நடைபெறுகின்றது. எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுத்தாலும் பொறுமையாக செயல்பட்டீங்களா நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. கொஞ்சம் அவசரம் இல்லாமல் செயல்படுங்கள். வெற்றி உள்ள நாள் இன்றைய நாள். நீங்கள் ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் ஜென்மத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரியன். அவர் கிரகண நிலையில் இருக்கின்ற நாள் இன்றைய நாள். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை அவசரம் வேண்டாம். சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையும். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அனுபவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதி அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே உங்களுடைய லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சௌபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் சந்தோஷம் வெற்றிகள் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. வணக்கம்.